பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் அன்பு குழந்தையே உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போது அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதும் வருத்தப்படாதே. உன் கர்மாக்களை பாவங்களை அவர்கள் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்கிறார்கள். அச்சமயத்தில் அது உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகள் குறைகிறது என்று நிம்மதிக்கொள். எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைந்து விட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே. நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே அப்பா, ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கிறதே. எந்த நன்மையும் நடக்கவில்லையே என்கிறாயா? கொஞ்சம் நாள் போரு, உன் வேண்டுதல்கள் நிச்சயம் பலிக்கும். நீ இப்பொழுது அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய். இதைவிட அதிகமான துயரங்கள் உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன். அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன், முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய். எதற்காகவும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். இன்பமும் துன்பமும் நிலையற்றவை. இன்று இருப்பது நாளை மாறிவிடும். எனவே மனம் கலங்காமல் இரு. உனது நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு. கவலைப்படாதே. வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலும் வெற்றியடைய முடியாது. போராட்டமே வெற்றியின் முதல் படி. வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே. அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும். உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம், துரோகம், வஞ்சம், ஏழ்மை, இன்னும் பல துயரங்களும் நீங்க வேண்டி உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய், சரியா? உன் மனதில் இருப்பதை அறிவேன். உன்னை சூழ்ந்துள்ள துன்பங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லோரும் இருந்தும் யாரும் இல்லாத அனாதை போல இப்போது நீ உணர்கிறாய். குழந்தையே, அனைத்தையும் நான் அறிவேன். உனது மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில்தான் நீ இருக்கிறாய். வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம். அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது. உன் லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும். தினமும் அலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான். கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே, மதிப்பது இல்லையே என்று வருந்தாதே. அடுத்தவர்கள் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது. வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது. அதற்காக கவலைப்படாதே. அனைவரும் இது போன்று நடப்பது இயல்பு. எதற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லவர் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதில்லை. என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை. தைரியத்தை இழந்து விடாதே. பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே. அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதே சால சிறந்தது. ஏன் உனது வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய்? ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு
அதை உன்னுள் அனுமதி அளித்துள்ளாய், யாரும் இல்லை என்று புலம்புகிறாய். அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது. எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்தின் ஆரம்ப கட்டம். அதனால்தான் யாரிடமும் எதிர்பார்க்காதே. உன்னிடத்தில் என்ன இல்லை? அறிவா, திறமையா, குணமா, இவற்றுள் எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது. நீ ஏங்கும் அன்பு யாரிடம்? உன்னை எல்லோர் முன் அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக அவர்கள் அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய். அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போவதை என்னால் தாங்க இயலவில்லை. எது நிரந்தரம் என உனக்கு புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன். இனிமேல் அதை உன்னிடத்தில் அனுமதிக்க மாட்டேன். உன் கண் முன் போலியான அன்பு கொண்டிருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்க போகிறேன். ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்க போகிறார்கள். அது நடக்கத்தான் போகிறது. நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையும் எதிர்த்து நில். உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளராதே. இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவுறும். உன் நிலை மாறும். மாற்றுவேன். இந்த கஷ்ட காலத்தில் இருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினைகளோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன். அனைவரும் வியக்கும் வண்ணம் வெற்றி காண்பாய். உன்னை தேடி நிச்சயம் பல வெகுமதிகள் வரப்போகிறது. சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கு நீ வடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன். உன்னை அள வைத்தவர்களின் கொட்டத்தை அடக்குவேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நீ மற்றவர்களுக்கு தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நான் வருவேன். உன் அம்மா அப்பாவாகிய இந்த சாயப்பா நான் இருக்கிறேன். உன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு நானும் இருப்பேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.